நான் இன்னொரு விஷயத்தையும் நான் ஆழமாக சொல்ல வேண்டும். நான் இந்த இதை முடித்துவிட்டு நான் வருகிறேன். எனவே ஆன்மீக பணக்காரர்கள் என்பவர்கள் சித்திகளை சேமித்து வைக்கக்கூடாது, அந்த சித்திகளை உலகத்திற்கு பிரயோகம் செய்யக்கூடாது. இந்த முடிவை சொல்லிவிட்டேனா, நான் இப்பொழுது இன்னொரு விஷயத்திற்கு நான் வருகிறேன். உலக மக்களே, ஷீரடி சாய்பாபாவிற்கு இந்தியா முழுவதும் எக்கச்சக்கமான எவ்வளவு ஆயிரக்கணக்கான கோயில்கள், சரியா? நான் ஒன்று கேட்கிறேன், ரமண மகரிஷியுடைய கோயில்கள் எத்தனை இருக்கின்றன? நான் எனக்கு தெரிஞ்சுப்பா, உண்மையிலேயே மேபி நான் தவறாக அலசி இருக்கலாம், திருவண்ணாமலையில் ரமணாசிரமம் என்கிற அந்த ஒற்றை இடத்தை தவிர ரமணருக்கு எத்தனை கோயில்கள் இந்தியாவில் இருக்கின்றன? ஷீரடி சாய்பாபாவுக்கு எத்தனை கோயில்கள்? தெருவுக்கு தெரு, தான் சேமித்து வைத்த சொத்தையெல்லாம் விற்று கோயில் கட்டுகிறார்கள் பணக்காரர்கள் ஷீரடி சாய்பாபாவிற்கு, சரியா? நான் இன்னொன்றும் கேட்கிறேன், ரமணருக்கு எவ்வளவு பக்தர்கள் இருக்கிறார்கள்? ஷீரடி சாய்பாபாவிற்கு எவ்வளவு பக்தர்கள் இருக்கிறார்கள்? இந்த ப்ரொபோர்ஷனை பார்த்தாலே அளவு கடந்து நிற்கிறது ஷீரடி சாய்பாபா அவர்களுடைய பக்தர்கள். நீ பாருங்க பெருமக்களே, நான் ரமணரை உயர்த்தியோ ஷீரடி சாய்பாபாவை தாழ்த்தியோ இந்த உரை செய்யவில்லை. மகான்கள் மகான்கள் தான். ஏசு கிறிஸ்துவோ ஷீரடி சாய்பாபாவோ லாகிரி மகாசயரோ மகாவத்தர் பாபாஜியோ அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மகான்கள் தான். நான் மக்களை பேசிக்கொண்டிருக்கிறேன், மக்களை பேசிக்கொண்டிருக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஒற்றி சிம்பிளா கேட்டுறேன், ரொம்ப ஆழமா நான் எதுக்கு போகணும், சிம்பிளா கேட்கிறேன். அதாவது ஷீரடி சாய்பாபா என்கிற அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் கேட்பதையெல்லாம் தருகிறது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்பதையெல்லாம் தருகிறது, சரிங்களா? இன்னும் ஒரு சில வைப்ரேஷன்லாம் இருக்கு, அந்த வைப்ரேஷன் வந்துட்டு சோதிச்சு பார்த்து அதுக்கப்புறம் தரும். சிவபெருமான், காளி, இது போன்ற வைப்ரேஷன், அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது அந்த வைப்ரேஷனுக்குள்ள நீங்க போவீங்க. அந்த வைப்ரேஷனிடம் நீங்கள் வேண்டுவதை வைக்கும் பொழுது அந்தந்த வைப்ரேஷன் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் இறந்து போனால் நீங்கள் என் வைப்ரேஷனுக்குள் கலக்கிறீர்கள் என்றால் என் வைப்ரேஷன் எப்படியோ அப்படித்தான் உங்களுக்கு உதவி செய்யும். அது போல ஷீரடி சாய்பாபா என்கிற அந்த வைப்ரேஷன் நீங்கள் கேட்டதையெல்லாம், அவர் வாழ்ந்த பொழுதும் அப்படித்தான், அவர் வாழ்ந்த பொழுதும் நீங்கள் என்னவெல்லாம் கேட்டீர்களோ அதையெல்லாம் தந்தார் அவர். ஒவ்வொரு உடலையும் தூக்கி கொண்டு அவருடைய துவாரகமைக்கு வரும்போதெல்லாம் கேட்டதையெல்லாம் தந்தார் அவர். ஒரு பொழுதும் இல்லை என்று சொன்னதில்லை. கொஞ்சம் முரட்டத்தனமாக அவர் நடந்து கொண்டாலும் கூட அடிச்சிருக்கிறார், குச்சி வச்சு பரம்ப வச்சு வெளுத்திருக்கிறார், அடி பயங்கரமா திட்டி இருக்கிறார், குரலை உயர்த்தி பேசியிருக்கிறார், மிரட்டி இருக்கிறார், அதெல்லாம் செய்திருக்கிறாரே தவிர இல்லை என்று விரட்டியதில்லை. இல்லை என்று விரட்டினால் கூட மறுபடியும் கொடுத்து விடுவார். ஆக நான் கேட்கிற கேள்வி இதுதான், சிம்பிளா, இந்த நொடியிலிருந்து அடுத்த நொடி நீங்கள் வேண்டுவதை ஷீரடி சாய்பாபா என்கிற அந்த வைப்ரேஷன் அந்த 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 லோகத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு தரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் கோயிலில் போயிட்டு நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு நீங்கள் வியாழக்கிழமை போறீங்க, போன உடனே அவரை நீங்கள் வேண்டுறீங்க, வேண்ட உடனே உங்களுக்கு உண்மையிலேயே அது வந்து அமைகிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். சாய்பாபா பக்தர்கள் எல்லாம் உணர்ந்திருப்பீர்கள். நான் கேட்பது இதுதான், இந்த நொடி முதல் ஷீரடி சாய்பாபா நீங்கள் கேட்பதை தரவில்லை. நான் இன்னொன்று கேட்குறேன், இன்னொன்று நான் ஷீரடி சாய்பாபாவை படித்த பொழுது என் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சாய்பாபா தன் வார்த்தையாலேயே சொல்லியிருக்கிறார், என்னிடம் என் பக்தர்கள் எல்லாம் வந்து ஏதேதோ கேட்கிறார்கள், நிறைய கேட்கிறார்கள், ஆனால் நான் ஒரு விஷயத்தை தர வேண்டும் என்று நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த விஷயத்தை இதுவரைக்கும் ஒரு பக்தன் கூட கேட்டதில்லை. நான் இன்னும் காத்துக்கொண்டிருக்கிறேன், இன்னும் ஒருவர் கூட கேட்டதில்லை, வேறு ஏதேதோ கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், நானும் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறேன். நான் என் கையில் ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறேன், அதை ஒருபோதும் ஒரு பக்தன் கூட கேட்டதில்லை என்பதை ஷீரடி சாய்பாபாவை பகிரங்கமாக தன் வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார். இப்போ நான் கேட்கறது இதுதான், பக்த மக்களை பார்த்து நான் இந்த இந்த பதிவை நான் எப்பொழுதும் முடித்து விட்டேன். பிற்பாடு வந்துட்டு மக்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஷீரடி சாய்பாபா என்பவரிடம் நீங்கள் கேட்கிற விஷயம் ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் நான் ஒன்று சொல்லட்டுமா? ஷீரடி சாய்பாபாவுடைய கோயில்கள் மூடப்பட்டுவிடும், நீங்கள் யாரும் ஷீரடி சாய்பாபாவுடைய கோயில்களுக்கு போக மாட்டீர்கள். உண்மை உண்மை
இது உங்கள் உள்ளம், இதுதான் உங்களுடைய ஆன்மாவில் இருக்கும் அழுக்கு. அழுக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் யாரும் ஸ்ரீரடி சாய்பாபாவை கும்பிட மாட்டீர்கள். ரமண மகரிஷி துறவுரத்தை மட்டுமே, சித்தி இல்லாத தன்மையை மட்டுமே வலியுறுத்தினார் என்பதனால் அவருக்கு ஒற்றை கோயில். அவர் சார்ந்த அந்த ஆன்ம ஒற்றுமை சார்ந்த மற்ற ஆன்மாக்கள் தான் ரமண மகரிஷி ஆசிரமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றமே தவிர, ரமண மகரிஷி கேட்டதையெல்லாம் ஒருபோதும் கொடுத்ததும் இல்லை, ஆனால் கேட்கிற மனிதர்களுக்கு இல்லை என்று நிராகரித்ததும் இல்லை. தன்னிடம் துன்பம் என்று வந்தவர்களுடைய துன்பத்தை அந்த வைப்ரேஷன் உள்வாங்கிக் கொண்டு புற்றுநோயோடு சென்று மறைந்தது ரமண மகரிஷியினுடைய ஆன்மா. ஆனால் ஷீரடி சாய்பாபா உடைய ஆன்மா எல்லாவற்றையும் தந்தது. நான் கேட்கிற கேள்வி இதுதான், ஒருவேளை அவர் தருவதை நிறுத்தி கொண்டால் நீங்கள் ஷீரடி சாய்பாபாவை வணங்க மாட்டீர்கள் என்பதை ஒரு குற்றச்சாட்டாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். எனும் பொழுது இந்த பதிவை நான் என்ன சொல்லி முடிப்பது நன்றாக இருக்கும் என்றால், ஆன்மீகத்தில் இருக்கிற மகான்கள் தம்முடைய சித்திகளை மக்களுக்கு காட்டி அள்ளி கொடுத்து, உங்களுக்கு ஒரு பணக்காரன் பிடிக்கவில்லை என்றால் கூட அந்த பணக்காரன் பணத்தை வாரி வழங்கும் பொழுது, இப்போ இந்த அம்பானியை பற்றி நான் நியூஸ்ல எல்லாம் பார்க்குறேன், நம்ம பிரைம் மினிஸ்டர் அம்பானி குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு நம்ம மக்களுக்கு துரோகம் பண்ணுறாரு இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, ஆனால் அவர் ஜியோ ரிலையன்ஸ் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான பொருளுக்கு கொடுக்கிறார் என்றால் வாரி சுருட்டி கொண்டு வாங்குகிறீர்களா இல்லையா? மனசு தொட்டு சொல்லுங்க. அதையே தான் இந்த பக்கமும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, எனக்கு ஷீரடி சாய்பாபா அடிக்கிறார், அறைகிறார், திட்டுகிறார், மானம் கூட கேட்கிறார், ஆனால் சித்தியை வைத்துக் கொண்டு எனக்கு காப்பாற்றுகிறார். இந்த பக்கம் நீங்கள் அம்பானியை திட்டிவிட்டு அவர் கொடுப்பதை வாங்குவதை நான் நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு வாங்குறீங்க என்று நான் சொல்வதை போலவே நான் இந்த பக்கமும் நான் சொல்வேன், திட்டுகிறார், அடிக்கிறார், மானங்களை கேட்கிறார், ஆனால் என் குடும்பத்தை காப்பாற்றுகிறார், என் நோயை போக்குகிறார் எனும் பொழுது, இதுவும் ஒரு கேவலமான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். எனும் பொழுது இந்த மக்களை விட்டு விடுவோம், மக்களுக்கு ஞானம் இல்லை, அவர்களை சொல்லி குற்றம் இல்லை, ஆனால் மகான்கள் ஆன்மீகத்தில் தெளிவுற்ற மகான்கள், இது ஒரு பரிணாமம் என்பேன் நான். ஆன்மீகத்தில் ஒவ்வொரு அடுக்காக அப்படியே மேலே சென்று கொண்டே தான் இருக்கிறது. போன நூற்றாண்டு முந்தைய நூற்றாண்டு வாழ்ந்த ஷீரடி சாய்பாபா இந்த நூற்றாண்டில் வாழ்ந்திருந்தால் ஒருவேளை நான் சொல்ல வருகிற இந்த விஷயத்தை கடந்து வந்திருப்பார். ஆக ஆன்மீகம் என்பதும் ஒரு பரிணாமம் எவல்யூஷன் ஆகிக்கிட்டே தான் வருகிறது. இப்பொழுது இந்த நிலை, இந்த 21 நூற்றாண்டில் ஆன்மீகம் எந்த பரிணாமம் அடைந்து கொண்டிருக்கிறது என்றால், நான் சொல்கிற இந்த வார்த்தை ஆன்மீகவாதி சித்தியை உபயோகிக்க கூடாது, உபயோகித்து மக்களுக்கு ஆசையை காட்டக்கூடாது. ஆன்மீக பணக்காரர்கள் என்கிற மகான்கள் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட பணத்தை அந்த சித்தியை சேமிக்க கூடாது என்கிற விஷயத்தை சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.